ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் வணக்கம். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்துலேருந்து யாரும் எதிர்பாராத கண்டக்டர் டிரைவர் போஸ்ட்டுங்களுக்கு செம்மையான ஜாப் வந்திருக்கு. இதில் கல்வித்துறதுன்னு பார்த்தீங்கன்னா 10th பாஸ் ஆகிட்டே போதும். அப்ளை பண்ண செப்டம்பர் 18 வரை லாஸ்ட் டேட் இருக்குது. இது பர்மனன்ட் ஜாப், வேகன்சியில் உங்களுக்கு 600 மேலே இருக்குது. தகுதியாக மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள். இன்னும் மற்ற வீடியோஸ்லாம் வந்து இது உள்ள பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்புறம் உங்களுக்கு அப்ளை பண்ண தகுதிக்கெல்லாம் தெரியும். இந்த வீடியோக்குள்ளே போக முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துட்டு பட்டனே ப்ரெஸ் பண்ணிங்க, அப்புறம் போகிற லேட்டஸ்ட் கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க பின்னாடி பார்க்கலாம். தமிழ்நாடு ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் லிமிடெட்லேருந்து காலியாகிற டிரைவர் கம் கண்டக்டர் போஸ்ட்களை ஃபில் பண்ண எக்ஸாமினேஷன் இருக்கிறாங்க. இதற்கு தகுதியானவங்களை வந்து ஆன்லைன் அப்ளை பண்ணலாம். அதில் செலக்டவர்களை வந்து ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், அதாவது எஸ்சிடிசி பஸ்ஸுங்களில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். டோட்டலாக 685 வேகன்சிங்க இருக்குது. இதில் செலக்டவர்களுக்கு இது பர்மனன்ட் ஜாபு. கல்வித்தொகுதி வந்து 10th பாஸ் ஆகிந்தே போதும். இப்போ தமிழ் வந்து ஏதோ பேச படிக்க நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஏஜ் லிமிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 24 இருக்கணும், அதிகபட்சமாக 40 வரை ஏஜ் இருக்குது. அதர் கேஸ்ட்டுக்கு 50 வரை ஏஜும், எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசிக்கெலாம் 55 வரை ஏஜ் இருக்குது. இதில் முக்கியமான கல்வித்தொகுதியெலாம் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 10th பாஸ் ஆகிந்தே போதும். அதுக்கப்புறம் ஹெவி வெஹிக்கல் டிரான்ஸ்போர்ட் டிரைவிங் லைசன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அதுவும் இல்லாமல் குறைந்தபட்சம் 18 மாதத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸில் வந்து ஹெவி வெஹிக்கல் ஓட்டலில் தான் இருக்கணும். இதுவும் இல்லாமல் மற்ற குவாலிஃபிகேஷனை கூட சொல்லிக்கிறாங்க, அதாவது ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டும் பேஜ் பிறகு வேலிட் கண்டக்டர் லைசன்ஸும் கண்டிப்பாக இருக்கணும். இதெல்லாம் வந்து 1/1/2023 இந்த தகுதியெல்லாம் இருக்கணும். அதாவது எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து இந்த 1/1/2023 18 மாதம் ஆயிருக்கணும். பிறகு ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட், பேஜ், வேலிட் கண்டக்டர் லைசன்ஸ்லாம் கூட இதுக்கு முன்னாடியே வாங்கியிருக்கணும். இதுவும் இல்லாமல் ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷனாக கூட சொல்லிக்கிறாங்க, அதாவது ஹைட்டு வந்து குறைந்தபட்சம் 160 சென்டிமீட்டர் இருக்கணும். வெயிட் எல்லாம் கூட குறைந்தபட்சம் 50 கேஜிக்கு மேலே இருக்கணும். பிறகு நல்ல மெடிக்கல் ஃபிட்டாக கூட இருக்கணும், அதாவது கண் பார்வையில் எந்த குறைபாடும் இருக்கக்கூடாது. பிறகு காதில் கூட எந்த குறைபாடும் இருக்கக்கூடாது, அதாவது நல்ல காது கேட்கும் திறனும் கண்டிப்பாக இருக்கணும். பிறகு ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷனில் காலெல்லாம் கூட செக் பண்ணுவாங்க, அதில் எந்த விதமான குறைபாடும் இருக்கக்கூடாது. இது சொல்லிடுற குவாலிஃபிகேஷன் நல்லா பார்த்து வச்சுங்க. இதற்கான தகுதியாளர்கள் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து வெரிஃபிகேஷனில் செக் பண்ணுவாங்க, இதெல்லாம் மிஸ்டேக் இருந்தால் கூட அவங்களாம் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அடுத்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டியூட் ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட்டில் பாஸ் ஆனவங்களுக்கு குறைந்தபட்சம் 18 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. 24 வயசுக்குள்ளேயும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க கூட இந்த இன்ஸ்டியூட் ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட்டில் பாஸ் ஆனவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து எப்படி அப்ளை பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஆன்லைன் மட்டுமே அப்ளை பண்ணணும். TNSTC.TN.GOV.IN இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி அப்ளை பண்ணலாம். இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணினா இப்படி ஓப்பன் ஆகும். இதில் இங்கிலீஷில் தமிழ்லையும் இந்த வெப்சைட் இருக்குது. இது எது வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். இதில் அப்ளை பண்ண ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வரும். இதில் சொல்லிக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். அதுவும் ஸ்டார் மார்க்கெலாம் வந்து கண்டிப்பாக ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்களோட நேம், ஃபாதர் நேம்லாம் ஃபில் பண்ணணும். இதெல்லாம் வந்து 10th மார்க்ஸில் எப்படி இருக்குது அதே போல் தான் டைப் பண்ணணும். பிறகு நல்லா ஒர்க் பண்ண ஒரு மொபைல் நம்பர், இமெயில் ஐடியாக டைப் பண்ணுங்கள். ஏன்னா அது மூலமாக தான் ஓடிபி, பிறகு அட்மிட் கார்டு டீட்டெயில்ஸ், மற்ற டீட்டெயில்ஸ்லாம் மெசேஜ் அனுப்புவாங்க. பிறகு அட்ரஸ்லாம் கூட கரெக்டாக டைப் பண்ணுங்கள். அடுத்து 10th மார்க் ஷீட் டீட்டெயில்ஸ், டிரைவிங் லைசன்ஸ் டீட்டெயில்ஸ், பேச் டீட்டெயில்ஸ்லாம் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். இதெல்லாம் மிஸ்டேக்காக ஃபில் பண்ணிட்டீங்கன்னா கூட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. பிறகு ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸும் கரெக்டாக ஃபில் பண்ணணும். பிறகு எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் கூட கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். அடுத்து பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ், ஐடென்டிஃபிகேஷன் மார்க், அதெல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக சப்மிட் பண்ணிங்கன்னா சப்மிட் ஆயிடும். பிறகு மற்ற டீடெயில்ஸ்லாம் வரும், அதெல்லாம் டைப் பண்ணி ஃபைனலாக சப்மிட் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆயிடும். பிறகு சப்மிட் பண்ண அப்ளிகேஷன் வந்து பிரிண்ட் எடுத்து வச்சுங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷன் ஃபீஸ்லாம் கூட பே பண்ண வேண்டியிருக்கும், அதாவது 1180 ரூபா பே பண்ணணும். இல்லை எஸ்சிஎஸ்டிக்கு அப்ளை பண்ணுறவங்களாம் வந்து 590 ருபீஸ் பே பண்ணணும். இந்த அமௌண்ட்லாம் கூட ஆன்லைன் லிமிட் பே பண்ணணும். சக்ஸஸ்ஃபுல்லாக பேமெண்ட் ஆனால் தான் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகும். அடுத்து எப்படி சால்வ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் டெஸ்ட் வைப்பாங்க. இந்த ரிட்டன் டெஸ்ட்டில் குவாலிஃபை ஆனவங்களுக்கு ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டும் பிறகு ஃபைனல் இன்டர்வியூ இருக்கும். இந்த எக்ஸாமுக்குலாம் போயிட்டு வர எந்த விதமான ட்ராவலிங் அலவன்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க, எல்லா ஓன் செலவும் நீங்களே தான் பார்த்துக்கணும். இதற்கான அட்மிட் கார்டு டீட்டெயில்ஸ்லாம் கூட இந்த arasuvelai.TN.GOV.IN இந்த வெப்சைட்டில் வைப்பாங்க, அதை ஓப்பன் பண்ணி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆன்லைன் அப்ளை பண்ண செப்டம்பர் 18 வரை லாஸ்ட் டேட் இருக்குது. இன்னும் மோர் டீடைல்ஸ் செஞ்சுக்க கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நோட்டிஃபிகேஷன் லிங்கும் அப்ளை பண்ண ஆன்லைன் லிங்க் இருக்குது, ஓப்பன் பண்ணி பார்த்துங்க. அப்படியே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்.